ப்ரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாதாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, தேவனின் வார்த்தையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை மூலமாக நாம் ஒவ்வொரு காரியங்களும் அறிந்து கொள்கிறோம். இந்த நாளில் கூட யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் 17:16 நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. கவனிங்க, நான் உலகத்தானா அல்லாதது போல அவர்களும் பாருங்க உலகத்தான் அல்ல என்று தேவன் தாமே நம்ம பிரித்து வைத்திருக்கிறார். நாம் உலகத்தோடு ஐக்கியம் வைத்துக்கொண்டு உலகத்தை சார்ந்து நாம் வாழ்கிறவர்கள் கிடையாது. அல்லேலூயா. நாம் தேவனோடு இணைந்து கொண்டு தேவனோடு பழகிற ஒரு ஜனமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் தேவனோடு கூட இருக்கிற ஜனங்கள் உலகத்தாராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நாம் இன்றைக்கு உலகத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த உலகத்தை விட்டு நம்மளை வேறு பிரித்து வைத்திருக்கிறான். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாது என்று வேதம் சொல்லியிருக்குது. அப்போது இந்த உலகத்திலே நாம் அன்பு கூறக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு அநேக நேரம் போதித்திருக்கிறார். அப்போது தேவன் எப்படி பிரித்து வைத்திருக்காருன்னு சொன்னால், அதற்கு கீழே இருக்கிற ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பார்த்துருக்கீங்கன்னா, அங்கே பாருங்கள், அவர்களை நான் பரிசுத்தமாக்கிறேன். எப்படி பரிசுத்தமாக்கிறேன்? சத்தியந்தத்தினாலே நான் பரிசுத்தமாக்கிறேன். சத்தியம் என்பது அவருடைய வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தினாலே தான் நம்மளை ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கியிருக்கிறார். அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் சுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை படிக்க வேண்டும், வேத வசனங்களை தியானிக்க வேண்டும், வேத வசனங்களோடு ஐக்கப்படும். இல்லை என்று சொன்னால் நம் உலகத்தினாலே கரைப்பட்டவர்களாய், உலகத்தினாலே நம்ம நிறைய நேரங்களை தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாய் மாறிடுவோம். அதனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் அப்படி நடத்த நம்மளை வல்லவர். யாக்கோபின் புத்தகம் 3 எடுத்துக்கொள்ளுங்க, 6 வாசிங்க. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கீனால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நல்லா நீங்க இங்கே வேதத்தில் பார்க்கும்போது நாவை குறித்து சொல்லுகிறாரு. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம் என்று சொல்லுது. உலகத்திலிருந்து தேவன் நம்மளை வேறு பிரித்திருக்க இன்றைக்கு நாம் எங்கே இருக்கணும்? உலகத்தோடு ஐக்கியப்படும். இந்த நாவை குறித்து அது நெருப்பு என்று சொல்லப்படுது, அது அநீதி நிறைந்த ஒரு உலகம் என்று சொல்கிறது. இந்த உலகத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து இதோடு கூட ஐக்கியப்பட்டு கொண்டு நாம் வாழ்கிறோம். அதனால் நாவை நம்ம கட்டுப்படுத்தலாமா? இல்லை. இந்த நாவானது பாருங்கள், ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பெரிய பிரச்சனையை மாற்றி விட்டுருவோம். ஒரு காரியங்கள் நடந்தது என்று சொன்னால் பாருங்கள், நம்மளை சாந்தமாக இருக்க சொல்கிறார். நாவை என்ன பண்ண அடக்க வேண்டும் என்று சொல்கிறார். நாம் இன்றைக்கி அடக்காமல் நம்ம படப்படப்படப்படம் பேசி விட்டுது. இன்றைக்கி ஒரு சில வீடுகளில் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு காரியம் நடந்தால் போதும் இந்த அநீதி நிறைந்த உலகத்திலேருந்து என்ன பண்ணோம், ஒரு காரியங்கள் என்ன பண்ணோம், கட கடகடனு உருவாயிடும். அப்போ நான் படப்படப்படம் பேசிகிட்டே இருப்பாங்க, அந்த பிரச்சனையை நம்ம பெருசாக்கி விட்டுருவாங்க. அந்த பிரச்சனையினால சாதாரணமாக அந்த ஒரு குடும்பம் சண்டைப்படுகிற ஒரு குடும்பமாய் மாறிவிடும். ஒரு சில குடும்பங்கள் பிரிந்தே ஓடிவிடும். ஏன் என்று சொன்னால், இந்த அநீதி நிறைந்த உலகம் அநேக நேரங்களில் நமக்கு விரோதமாய் செய்யும். இது அநேக நேரங்களில் என்ன பண்ணா, ஆயுள் சக்கரத்தை குறைச்சி தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கூடிய நாட்கள் ஆண்டவர் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களை வைத்திருந்தார். ஒரு 80 கவனிச்சிக்கலாம், பலத்தின் மிகுதி நாள் 80 சொல்கிறாரு. அப்போ 70 இது என்ன பண்ண குறைச்சி விட்டு ஒன்றெல்லாம் ஆக்கிடும். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன பண்ணுவோம், நாவை அடக்க கற்றுக்கொள்ளணும், பேசக்கூடாது. ஒரு சில வீடுகளில் பாருங்கள், தேவையில்லாத பேச்சுகளை பேசி கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டில் உதவாங்குவாங்க. பாருங்கள், பேசுந்து நாவு எப்போனா அடி வாங்கிட்டு பார்த்தீங்களா, அந்த நாவு எப்போவுமே அடி வாங்காது. ஆனால் அந்த நாவை சுற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிற பல்லோ கவனிங்க, மேலே இருக்க உதடோ என்ன பண்ணோம், ஒரே குத்து தான், ரத்தம் ஊற்றின்னு கிடப்பாங்க. காரணம் என்னென்னா, இந்த நாவு பேசி இப்படிப்பட்ட காரியங்களை செய்துவிடும். அதனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் நிறைய நேரங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவையில்லாததை பேசக்கூடாது என்பதற்கான இந்த நாவை குறித்து வேதனை சில அநீதி நிறைந்த உலகம் என்று சொல்லப்படுது. இந்த அநீதி நிறைந்த உலகத்தை தான் இன்றைக்கு அநேகர் நேசித்து கொண்டு இந்த நாவுக்கு சுவையானதை கொடுத்து நம்ப, இந்த நாவு விரும்புகிற ஒவ்வொரு காற்றும் தந்து இந்த நாவை இன்னும் பலப்படுத்தி கொண்டிருக்காங்க. இந்த நாவு என்ன பண்ணுது, நல்லா சுவை மிகுந்து சாப்பிட்டு என்ன பண்ணுது தெரியுமா, தேவையில்லாத பேச்சுகளை பேசி கொண்டிருக்கு. நான் சொல்கிறேன், தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நிறைய நேரங்களில் வசனங்களை படித்து வசனங்களை பேசுகிற மனிதனாக நீங்கள் மாறும்போது இந்த அநீதியிலேருந்து நீங்கள் காப்பாற்றப்பட முடியும். நீங்கள் நிறைய நேரத்தில் இந்த நாவுடைய காரியங்களை நீங்கள் என்ன பண்ணணும், அடக்க கற்றுக்கொள்ளும் போது தேவன் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக்க. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் பாருங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமா, உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டவளாய் வாழ வேண்டும். அப்போ என்ன பண்ணணும், அந்த நாவை என்ன பண்ண அணிந்த உலகத்தை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை பேச விடாமல்
சத்தியத்தை பேசக்கூடியவராய் மாற வேண்டும். அதனால் தான் தேவன் எப்படி மாற்றிருக்க அந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கிறேன்னு சொல்லும்போது, சத்தியத்தினாலே, சத்தியம் என்பது வசனம், வசனத்தினாலே அவர்களை நான் பரிசுத்தமாக்கியிருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண, அந்த நாவானது வசனத்தை தியானிக்கிறதாய், வசனத்தை வாசிக்கிற ஒரு மகனாய் மகளாய் மாற வேண்டும். நாம் அப்படி மாறும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக்க. ரெண்டு குறைந்த பார்த்துக்கும் போது அங்கே 6:14 வாசிக்கும் பாருங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கவனிங்க, நீதிக்கும் மனிதிக்கும் சம்பந்தம் ஏது? அப்ப நீதி அநீதி, அப்போ நம்மளை ஆண்டவர் எப்படி பார்த்தா நீதிக்குரியவர்களாய் வைத்திருக்கிறார், நீதிக்குரியவர்களாய் நாம் நிற்கிறோம். ஆனா நாம அநியாயம் செய்கிற மக்களாய் மாறிவிடுகிறோம், அநியாயத்துக்கு உடன்பட்டவர்களாய் மாறிவிடுகிறோம், அநியாயத்தோடு ஐக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு பாருங்க, இந்த நாவு அநீதி நிறைந்தது. அதுக்காக தான் சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்தா அமைதியா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அவர்கள் ஒரு வார்த்தை பேசினா நீங்கள் 10 பேசுவீங்கன்னா அநீதி நிறைந்த உலகத்தோடு நீங்கள் ஐக்கியம் வைத்து கொண்டு இருக்குங்கன்னு அர்த்தம். பேசிக்கொண்டே இருப்பீங்க, கட கடகடன்னு பேசிட்டே இருப்பீங்க. ஏன் பேசுறேன், எதுக்கு பேசுறேன்னு தெரியாது. ஏன்னா உங்களை ஒருத்தவங்க குற்றவாளியாக காமிச்சிட்டா போதும், நீங்கள் அவங்கள 10 குற்றவாளியாக காமிச்சு கொண்டு இருக்கீங்க. ஒரு சில நேரத்தில் பண்ணுங்க, அதிகமாக காமிச்சுன்னு இருப்பீங்க. ஒரு சிலர் பாருங்க, ஒரு சில வார்த்தைகள் நடந்துட்டா மாலை வரைக்கும் ஓயவே மாட்டாங்க. அந்த அநீதி நிறைந்த உலகத்தோடு அதிகமான ஐக்கியத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுது பாருங்க, நீதிக்கும் மனிதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று கேட்கு. அப்ப இன்றைக்கு நாம் நீதியோடு இருக்க வேண்டிய நாம் அநீதியோடு உறவு வைத்துக்கணும். ஆலயத்துக்கு போகிறோம், தேவனை தேடுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம் எல்லாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், அநேக நேரத்தில் அநீதியோடு ஐக்கியப்படுவது தான் நம்முடைய வேலை. அதனால நாவை கட் பண்ணி வெளியில் போட்ட முடியுமா? நாவ் இல்லாமல் இருக்க முடியுமா? நாம் நமக்கு வேண்டும் தான், ஆனால் தேவை இல்லாத நீங்கள் பேசாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. தேவை இல்லாத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, அதிக நேரம் பேச்சு கொடுக்காதீங்க. அப்படி நீங்கள் பேசும்போது அந்த அநீதியான உலகத்தில் நீங்கள் ஐக்கியப்பட்டவளாய் மாறிவிடுவீங்க. அந்த அநீதியான உலகத்துக்குள்ளே நீங்கள் ஐக்கியப்பட்டவளாய் நடக்கக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் நீதிக்குரியவளை பேச கற்றுக்கொள்ளுங்க. பேசுனா யாருக்கிட்ட பேசினாலும் சத்தியத்தை பேச கற்றுக்கொள்ளுங்க. அப்படியே சண்டை போட்டிருக்காங்களா, இப்போ நீங்கள் பேசணும், என்ன பேசணும், சமாதானத்தை பேச வேண்டும். ஆமாம்மா, அவங்க அப்படி தான் பண்ணியிருந்தாங்க, அன்றைக்கி கூட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உலகத்தில் ஒரு பழமொழி, எரியறதுல எண்ணெய் ஊற்றுறனு சொல்லிட்டு. அது போல் நிறைய பேர் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வாயை திறந்து பிரச்சனைகளை அதிகமாக்கி விட்டுறாங்க. பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ண, உன்னலமாக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டியவர்கள் சமாதானம் பண்ணாமல் எரிச்சலை மூட்டி, கோபத்தை மூட்டி, பிரச்சனையை அதிகமாக்கி அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணுறாங்க தெரியுமா, பிசாசின் பிள்ளைகள் என்பதை அடையாளத்தை காண்பிக்கிறார்கள். இவர்கள் எங்கே ஆணையத்து தான் போவார்கள், ஒரு சில பேருங்க பைபிள்லாம் படிச்சிருப்பாங்க, ஆனால் பிரச்சனை நம்ம பெருசாக்கிறதே இவங்களுடைய வேலை. பிரச்சனையை பெருசாக்கி விடுவதே இவங்களுடைய காரியம். அதனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் உங்கள் நாவை அடக்க வேண்டும். இந்த அநீதி நிறைந்த உலகத்தோடு நீங்கள் ஐக்கியப்படுவதை குறைத்து கொள்ள வேண்டும். அநீதியான பேச்சுக்களை பேசுவதை நிறுத்த வேண்டும். அப்போ தான் நீங்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவளாக இருப்பீங்க. நம்முடைய தேவன் உலகத்திலிருந்து உங்களை வேறு பிரித்திருக்கிறார். நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனம். ஆண்டவர் பாருங்க, நான் உலகத்தான அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று ஆண்டவர் பிரித்து வைத்திருக்கிறார். அதால் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது சாந்தத்தை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு எத்தனை பேர் சாந்தமாக இருக்கிறாங்க, எத்தனை பேர் அன்பாக இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பாருங்க அந்த சாந்தம் இல்லாதவளாய் மாறுகிறார்கள். ஆ, என்னை பேசிட்டு போங்க, விட்டுணுமா, ஏன் எனக்கு பேச தெரியாதா, நான் நினச்சிட்டு என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி தன்னை மிகைப்படுத்தி பேசி இந்த அநீதி நிறைந்த உலகத்தோடு ஐக்கியம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாவு ஒரு நாள் எங்கே கொண்டு போகும் தெரியுமா, இந்த அநீதிக்கு நேராக நடத்தப்படும். கவனிச்சிங்களா, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் மயக்கம் ஏதுன்னு கேட்குறாரு. இப்போ நம்ம ஒளியாக இருக்க வேண்டிய நாம் இந்த நாவினாலே நாம் இருளாய் மாறிக்கொண்டு வருகிறோம். ஒரு நாள் எங்கே கொண்டு போகும் தெரியுமா, அது நரகத்துக்கு நேராக நடத்தப்பட்டு விடும். நீங்கள் நரகத்துக்குள்ளே போவதற்கு ஒரு காரணமாய் மாறிவிடும். ஏன்னா இந்த நாவு அந்த பக்கமாக நடத்தி கொண்டு போயிடும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அநீதி செய்வதை விட்டுவிட கற்றுக்கொள்ள வேண்டும். அநீதியாய் நடப்பதை விட்டுவிட வேண்டும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை பார்க்க முடியும்.
அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நீதியாக நடக்க வேண்டும். ஒரு காரியங்களை செய்கிறோன்னு சொன்னால், ஒரு வீடு கட்டுகிறோம், அதில் நீதியாக நடக்க வேண்டும். அநீதியான காரியங்களை செய்யக்கூடாது. பக்கத்தில் கொஞ்சம் இடம் டக்குன்னு பண்ணக்கூடாது, அதில் கொஞ்சம் வளைச்சி போட்டுன்னு நினைக்கக்கூடாது, அது அநீதி. ஒரு நாள் உன்னை கவர்மெண்ட் நிற்குது கேட்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அன்றைக்கி பதில் சொல்ல முடியுமா? இந்த அநீதியான காரியங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு சில நேரங்களில் பாருங்கள், ஒரு சில மனிதருக்கு வர வேண்டிய காரியங்களை தான் சுதந்திரத்து கொண்டு வருவது, அது அநீதி. அப்படியாப்பட்ட அநீதியோடு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஐக்கியப்படக்கூடாது, ஐக்கிய வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த அநீதியை விட்டு நீங்கள் பிரிவதற்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நடக்கும்போது உங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக்கா. ஒன்று தசலோனிக்கர் எடுத்துக்கொள்ளுங்க, 2:10 விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. கவனிங்க, விசுவாசியாகி உங்களுக்கு முன்பாக நாங்கள் எப்படி இருந்தோம்னா, நீதியாய் நடக்கிறோம், உண்மையாய் நடந்திருக்கிறோம். அதற்கு நீங்களே சாட்சி, தேவனும் சாட்சியாக இருக்கிறார். அவர்களும் இந்த பூமியில் தான் வாழ்ந்தார்கள், அவர்களும் இந்த பூமியில் தான் இருந்தார்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் சொன்னால், பூமியில் வாழ்ந்தவர்கள் அநீதிக்குள்ளே இருந்தாலும் தங்களை நீதிக்குள்ளே நடத்தினார்கள், நீதிக்குள்ளே வாழ்ந்தார்கள். பாருங்கள், ஒரே ஊரில் தான் வந்திருப்பாங்க, ஒரே மாதிரி தான் காரியங்களை செஞ்சுருப்பாங்க. ஆனால் பாருங்கள், அவன் நல்லா படித்து ஒரு நல்ல ஒரு பெரிய வேலைக்கு போயிருப்பான், இவனும் அதே ஸ்கூலில் தான் படிச்சுமா, அதே இடத்துல தான் இருப்பான், ஆனால் இவன் படிக்காமல் இருப்பான். அப்போ என்னென்னா, இவன் ஒரு முயற்சி எடுத்தான், இவன் முயற்சி எடுக்காமல் போயிட்டான். இன்றைக்கும் ஒரே சபையில் இருக்கலாம், நாம் இப்போது எங்கே இருக்கிறோம், யாரோடு கூட ஐக்கியம் வைத்து கொண்டு, யாரோடு கூட உறவு வைத்து கொண்டு பார்க்க வேண்டும். அநீதியான காரியங்களை நாம் செய்து கொண்டு நம்முடைய நாட்களை கழித்து கொண்டு நம்முடைய காரணங்களை கழித்து கொண்டு இருக்கக்கூடாது. நாம் நீதிக்குரியவளாய் மாற வேண்டும், நீதியிலே நடக்க வேண்டும். நீதி நமக்குள்ளே இருக்கும்படி நம்ம நடந்து கொள்ளலாம். அங்கே பாருங்கள், நீதியாக நடப்பதுக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டார்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தார்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தார்கள். வாழ்ந்ததுனால இப்போ என்ன நடந்து தெரியுமா? அவர்கள் நீதிக்குரியவர்களாய் மாறிவிட்டார்கள். அதற்கு நீங்களும் சாட்சி, என் தேவனும் சாட்சி. அப்போ தேவன் எப்பொழுது சாட்சி சொல்கிறார், எப்பொழுது சாட்சியாக மாறுகிறார்? அவரோடு கூட நம்ம பழக 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 ஒருவரோடு பழகினீங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச உண்மையுள்ளவங்க, முன்னாடி எப்படியோ தெரியாதுங்க, என் கூட எப்போ பழக்க வச்சுனாலும் அவனை பற்றி நல்லா தெரியுங்க, அவனை ஒரு நல்ல ஒரு மனிதன் என்று சொல்வார்கள். தேவ பிள்ளைகளே, இப்படி நீங்கள் தேவ வசனங்களோடு தேவ வார்த்தைகளோடு நீங்கள் ஐக்கியப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் ஐக்கியப்படும் போது தான் இந்த தேவன் என்ன சொல்ல தெரியுமா, அவன் நல்லவன் என்று சொல்லுவார், அவன் சாட்சிக்குரியவன் என்று சொல்லுவார். நீங்கள் அந்த சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். இந்த சாட்சி உங்ககிட்ட இருக்கா இன்னைக்கு? இன்னைக்கு இந்த வேதத்தை கை கொள்ளுங்கள். தேவன் உன்னை உலகத்திலிருந்து வேறு பிரித்து வைத்திருக்கிறான். நீ ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனம். இந்த வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் உலகத்தோடு ஐக்கியம் கொண்டு ஐக்கியம் கொண்டு ஐக்கியம் கொண்டு ஐக்கியம் கொண்டு ஐக்கியம் கொண்டு அவர்களோடு உறவு வைத்து கொண்டிருக்கூடாது. அந்த உறவிலே நீங்கள் நிலைத்திருப்பதை கற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போ பாருங்கள், நீங்கள் தேவனோடு கூட பழகிறீர்கள், நீங்கள் தேவனோடு கூட இருக்கிறதுனால உங்கள் நாவு அநீதியை விட்டு அது என்ன பண்ணுது, நீதிக்குரியதாக மாறிக்கொண்டிருக்கு, நீதிக்குள்ளே வருவதற்கு பிரயாசப்படுது. ஆனால் நீங்களோ இப்படி செய்து கொண்டிருக்கள், உங்கள் உறவினர் வந்தால் அவளோட நேரத்தை என்ன பண்ணுற வீணடிக்கங்க. அவங்க வந்தவங்க பல கதைகளை சொல்வாங்க, பல விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க, பேசி என்ன பண்ணுறாங்க, நீதிக்குள்ளே இருக்கிற உன்னை அநீதிக்கு நேராக நடத்தப்படுறான். நம்ம ஊரில் எப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இது நடந்து உடனே போகிற அப்படியே நடந்துச்சு, அவங்களா இருக்காங்களா இவங்களா இருக்காங்க கேட்டு அந்த அநீதிக்குள்ளே நடத்தப்படுவதாய் மாறுது. இன்றைக்கும் தேவன பிள்ளைகளை, நீங்கள் நீதிக்குள்ளே நடப்பதற்கு பிரயாசப்படுங்கள். தேவன் உங்களை உலகத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். நீங்கள் அநீதி உள்ளவர் கிடையாது, அநீதி செய்வதற்காக அழைக்கவில்லை, நீதி செய்வதற்காக அழைத்திருக்கிறார். உலகத்திலிருந்து வேறு பிடித்திருக்கார். தேவ பிள்ளைகள் உலகத்திலிருந்து வெளியே வந்து தேவனுக்கு பிரியமாய் வாழுங்கள். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் அன்றே இந்த நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம் என்று சொல்லியிருக்குது. இந்த நாவானது நிறைய நேரத்தில் அநீதிக்குள்ளே நடத்தக்கூடிய ஒரு நாவாக இருக்கிறது. இந்த உலகத்தில் அநேகர் அன்றே ஏதாவது ஒன்று பேச்சு இல்லை மற்றவர்கள் பேசுவதை கேட்டு அநீதிக்குள்ளே நடக்காதபடி ஆண்டவரே, இருளிலே ஐக்கியப்படாதபடி ஆண்டவரே, பிள்ளைகளை பிரித்திடும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையும் உமக்கு பிரியமாய், உமக்கு பயந்து, உமக்கு அன்றே உண்மை உத்தமாய் வாழ கர்த்தாவே கிருபசி. உம்முடைய ஜனங்கள் நாளுக்கு நாள் உடைய கிருபையிலே வளரத்தக்கதாய் ஆசுவதி. பெரிய காரியம் செய்யும், எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கணும். இயேசு கிறிஸ்துவ ஜெபத்திற்கு நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.